வணக்கம் என் பேர் லீமா இன்னைக்கு சூர்யாடல் மூவியோட ஆடியோ லான்ச் மூவி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் அப்புறம் என்னோடய கோஸ்டர் வந்து பாலாஜி பாலாஜி வந்து நியூ ஃபேஸ் தான் ஆனால் நியூ ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அப்புறம் வேறு நிறைய பேருக்கு ஜாக் வில்லனாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது ஃபிலிமில் அப்புறம் டேரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா சார் வந்துட்டு மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க தமிழில் ஃபஸ்ட் மூவி பட் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்களும் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு நல்லா மெலடி சாங்ஸ் அப்புறம் மூவி ரிலீஸ் ஆனதும் எல்லோரும் போய் பாருங்கள் எல்லா மாலை மலர் வியூவர்ஸுக்கும் வணக்கம் நாங்கள் காயத்ரி பேசுகிறேன் இது என்னோட ரெண்டாவது மூவி தான் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ் குமரன் சாரோட சும்மா ப்ரொடக்ஷனில் நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்காரு கேரளா நாட்டிலும் பெண்களுடனே அண்ட் இட் வில் பி கோயிங் டு பி ரிலீஸ் வெரி சூன் நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவியும் பார்க்கணும் இந்த மூவியும் பார்க்கணும் இந்த மூவி இட்ஸ் பேசிக்கலி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டான ஒரு மூவி ஒரு பிரதருடையும் சிஸ்டருடையும் ஒரு த்ரூ அவுட் ஒரு ஹார்டு ரிலேஷன் நம்மளுக்கு இதிலோட பார்த்தா தெரியும் அப்புறம் நான் ஒரு பேசிக்கலி ஐம் மலையாளி கேர்ள் ஸோ நான் பேசுகிற தமிழ் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க இந்த மூவியை பற்றி அதிகமாக சொல்லணும்னா இதை ஆல் த்ரூ அவுட் பண்ணது வந்து பாலாஜியும் லீமாவும் தான் அவங்க தான் ரெண்டு பேரும் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த ஒரு ரிலேஷன் பற்றி தான் அவங்க காட்டுறேன் நான் வந்து அதில் சின்ன போர்ஷனாக நடிச்சிருக்காரு அவ்வளோதான் அப்புறம் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம டிரெக்டர் சார் ஆஸ் வெல் ஆஸ் கேமராமேன் கேமரா டீம் தே வாஸ் ஆசம் அவங்க ரொம்ப அழகாக கேமராவோட ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்காரு எனக்கு அதில் கேமராமேன் சார் கிட்ட தான் நன்றி சொல்லணும் அப்புறம் இதில் வந்து ரொம்ப அழகான பாடல்கள் வேற இருக்கு பிஸ்தா சாங் மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹாய் மலை மலர்க்கம் சேனலுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து தீபன் பேசிக்கலி ஐம் ஏ மலையாளி ஆர்டிஸ்ட் ஸோ ஐம் ஃப்ரம் கேரளா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ த கேரக்டர் பற்றி பேசும்போது ஐ எம் டூயிங் த கேரக்டர் லைக் செகண்ட் ஹீரோ இன் த ஃபிலிம் இட்ஸ் த பேர் ஆஃப் லீமா பாபு த கேரக்டர் நேம் வந்து பாண்டியன் பேசுறது கொஞ்சம் லாங்குவேஜ் பேரியர் இருக்கு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாவது மிஸ்டேக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மன்னிச்சுடுங்கோ தென் இந்த ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு கண்ணன் தாமரக்குளம் அவர் தான் இந்த கிரெடிட் ஃபுல் பிகாஸ் சச் எ நைஸ் பர்சன் ரியலி ஃப்ரெண்ட்லி வெரி டவுன் டு அர்த் பிகாஸ் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி த ஆல்மோஸ்ட் கைஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டிபியூ இன் த ஃபிலிம் ஸோ ஹி இஸ் வெரி சப்போர்டட் ஸோ நைஸ் சச் எ பர்சன் அண்ட் ப்ரொடியூசர் வந்து சுரேந்திரன் பிள்ளா ஹி ஆல்சோ மலையாளி he's done the last film in Malayalam it's a big project the superstar Suresh Gopi that's film name Sahasram so Suradal have two songs I think it will be a hit so music director vandu Mithunisha so he also the nice person then another one songs irukku adu vandu YouTube hit la irukku the songs vandu very funny funky it's a really fun making song So I think you guys really watched and you guys really enjoyed it. So don't miss it. It will be another YouTube hit. So kandipa nanchitte irukku and the songs vandu nijama hit aayit irukku. Naan vandu Mithun Eeswar. Suryadal padathoda isai amaippalar. Enakku tamilile vandu mudhal padam. Idhu vandu indha maari oru vaippu enakku kadachathu kadavulodu nandri solludhu. Suryadal padam vandu romba touching ana story. Brother sister oda romba feelings. படத்தில் த்ரூவோட்டா ஒரு டச்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு சாங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது வந்து அஞ்சு சாங் இருக்குது அந்த அஞ்சு சாங் படத்துக்கு தேவையான மாதிரி தான் பண்ணியிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு சாங் கேளுங்க இது லிரிக்ஸ் பண்ணியிருக்குது மோகன் ராஜன் என் நாகா மனசி அவங்க அழகாக பண்ணியிருக்கு வணக்கம் என் பேர் ஸ்ரீ பாலாஜி நான் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் சாமி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு கேரக்டர்னு சொன்னால் நிறைய பொறுப்புகள் அவனுக்கு இருக்கும் ஒரு ஒரு அண்ணனாகவும் சரி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு தங்கச்சியை வளர்த்து ஆளாக்குற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில் அவனுக்கு ரொம்ப ஒரு குழப்ப மனநிலையிலே இருப்பான் இந்த படம் ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னல் ட்ராமா எமோஷ்னல் த்ரில்லர் படம் பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் என் பேர் தாமரை கண்ணன் சூர்யாடல் படத்தோட டைரக்டர் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் தான் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட பேஸே வந்து லவ் தான் லவ்னா வந்து காதலன் காதலிக்கிட்டே கிடக்கிற லவ் மட்டும் கிடையாது அண்ணன் தங்கச்சிக்கு இருக்கிற லவ் அப்பா அம்மாவுக்கிட்ட இருக்கிற லவ் இந்த லவ் அன்பு பாசம் இது இதுதான் இந்த உலகத்தோட பேஸே வந்து ஆனால் வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவுகோல் வேணும்னு சொல்ல வராங்க அந்த அளவை அந்த லிமிட்டை தாண்டி லவ் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அதுதான் இந்த படத்தில் பேஸாக சொல்ல வருது த்ரிலோக் ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மலையாளத்தில் வந்து சுரேஷ் கோபி வச்சு சகசரம்னு ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் இது ஃபுல்லாக வந்து தமிழ் மட்டுமாக பண்ணியிருக்காங்க ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் வருது கம்பம் தேனியில் வந்து ஒரே ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க
கம்பத்தில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் உள்ள ஆத்துப்பாரா கிராமம், அங்கே தான் வந்து ஃபுல்லாகவே ஒரு 70% ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. முதல் முதலாக வந்து அங்கே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு ஷூட் நடந்தது. அந்த இந்த ஷூட்டிங்கே வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் அந்த மக்கள் கொண்டாடினது. ஸ்ரீ பாலாஜின்னு ஒரு புது ஹீரோயை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஒரு இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேரக்டர்ஸ் ஒரு வந்துமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாதமாக கூத்துப்பட்டரா அலைஞ்சு கடைசியில் தான் ஸ்ரீ பாலாஜி கிடச்சிது. ஒரு புது ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக ஸ்ரீ பாலாஜி வந்து தமிழ் சினிமையில் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுமா. லீமா காயத்ரி ரெண்டு ஹீரோயின்ஸு, ரெண்டு பேருமே வந்து லீமா வந்து நர்த்தகி படத்துடைய எல்லா ஹீரோயின் தான், காயத்ரி வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அவர்கள் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதே பேர்லாம் இருக்கேன், வேறு பேர் மாத்தியா ஸ்ரீ பாலாஜி. நான் அவனை மகேஷ் தான் கூப்பிடுவேன், என் தம்பி மாதிரி அவன் அத்தக்கத்தை தினேஷ் மூலமாக எனக்கு அறிவுமான. ஸோ எனக்கு அவனை ஒரு 3 வருஷமாக தெரியும், 3-4 வருஷமாக தெரியும். ரொம்ப ஆர்வமுள்ள பையன், கூத்து கற்றுக்கெலாம் போய் கற்றுக்கிட்டு வந்தான், ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பையன். இந்த படம் நிச்சயமாக நல்லா வரணும், அவன் நல்லா வரணும், அந்த கண்டிப்பாக நல்லா வரணும் எதிர்பார்க்குறேன். வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கம், என்ன அழைத்தமைக்கு நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ எம் சாரி ஃபார் த லேட், தேங்க்ஸ் ஸோ மச்.